செந்தில் பாலாஜியை ரிமாண்ட் செய்வதற்கான அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனு நீதிபதி அல்லி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி அல்லி நேரடியாக மருத்துவமனைக்கே வந்து செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்தினார். உடல்நிலை காரணமாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்துச் செல்ல முடியாது என்பதால் நீதிபதியை மருத்துவமனைக்கு அழைத்து வந்தது அமலாக்கத்துறை. இதனை அடுத்து நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. அப்போது சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் சட்ட நடைமுறையை பின்பற்றி அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவும், ஆகையால் செந்தில் பாலாஜியை நீதிமன்ற காவலில் ரிமாண்ட் செய்ய வேண்டும் எனவும் அமலாக்கத்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. இதனை ஏற்று வருகிற 28ஆம் தேதி வரை அமைச்சர் செந்தில் பாலாஜியை நீதிமன்ற காவலில் ரிமாண்ட் செய்ய நீதிபதி அல்லி உத்தரவிட்டார். தொடர்ந்து செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்குமாறு திமுக வழக்கறிஞர்கள் மனு தாக்கல் செய்தனர். அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்படவே அமைச்சர் தரப்பிலும் பல வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. செந்தில் பாலாஜிக்கு இதய அறுவை சிகிச்சை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்ற வழக்கறிஞர்கள் ஜாமீன் வழங்கவில்லை என்றால் அறுவை சிகிச்சை செய்ய இயலாது என வாதிட்டனர். ஆனால் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் உடனடியாக ஜாமீன் வழங்க இயலாது என்ற அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை நீதிமன்ற காவலில் ரிமாண்ட் செய்தது சரியான நடைமுறை என பதிலளித்தது. செந்தில் பாலாஜி உயிருக்கே ஆபத்து இருப்பதாக கூறிய அவரது வழக்கறிஞர்கள் 22 மணி நேரமாக அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜி துன்புறுத்தப்பட்டிருக்கிறார் என குற்றம் சாட்டியதோடு 2 நாட்களுக்குள் செந்தில் பாலாஜிக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யவில்லை என்றால் உயிருக்கே ஆபத்து என தெரிவித்து அமைச்சர் உடல்நிலை குறித்த மருத்துவ அறிக்கையும் தாக்கல் செய்தனர். செந்தில் பாலாஜி கைது விவகாரத்தில் எந்த நடைமுறையும் அமலாக்கத்துறை சரியாக பின்பற்றப்படவில்லை என்றதோடு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சட்டத்திற்கு மேலானவர்கள் இல்லை எனவும் வாதிடப்பட்டது. மேலும் கைது செய்யும் முன்னர் அமலாக்கத்துறை எந்த நோட்டீஸும் வழங்கவில்லை எனவும், எதற்காக ஏன் கைது என செந்தில் பாலாஜி குடும்பத்தினரிடமும் கூறவில்லை எனவும் புகார் தெரிவிக்கப்பட்டது. செந்தில் பாலாஜி தரப்பு வாதத்திற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை கைது நடவடிக்கையில் எந்த சட்ட விதிமீறலும் இல்லை என கூறியது. அத்தோடு கைது நடவடிக்கை தொடர்பான மெமோவை அமைச்சர் செந்தில் பாலாஜி வாங்க மறுத்துவிட்டார் எனவும், கைது குறித்த தகவல் சொல்ல அவரது மனைவி மேகலாவை தொடர்பு கொண்ட போதும் அவர் அழைப்பை ஏற்கவில்லை என கூறப்பட்டது. அத்தோடு சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கிற்கு டெக்ஸ்ட் மெசேஜ் மற்றும் இமெயில் மூலம் கைது தொடர்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டது என்றார். செந்தில் பாலாஜியின் உடல்நிலை குறித்து சந்தேகம் எழுப்பிய அமலாக்கத்துறை சுதந்திரமான மருத்துவக்குழு அமைத்து செந்தில் பாலாஜி உடல்நிலையை ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தது. அத்தோடு அரசு மருத்துவமனை இருக்கும் போது செந்தில் பாலாஜியை காவேரி மருத்துவமனைக்கு மாற்றுவது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியது அமலாக்கத்துறை. செவ்வாய்க்கிழமை வரை அமைச்சர் செந்தில் பாலாஜி நன்றாகத்தான் இருந்தார் எனவும், ஒரே நாளில் எப்படி உடல்நிலை மோசமாகும் எனவும் கேள்வி எழுப்பிய அமலாக்கத்துறை தேவைப்படும் பட்சத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உரிய மருத்துவ உதவிகள் வழங்கப்படும் என தெரிவித்தது. அத்தோடு செந்தில் பாலாஜியிடம் இன்னும் விசாரணை நடத்த வேண்டியிருப்பதால் அமலாக்கத்துறை கஸ்டடியில் எடுக்க அனுமதி கோரியும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை அடுத்து அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மற்றும் அமலாக்கத்துறை காவலில் விசாரிக்க அனுமதிப்பது தொடர்பான மனுக்கள் மீதான தீர்ப்பு வியாழக்கிழமை வழங்கப்படும் என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதனிடையே அமைச்சர் செந்தில் பாலாஜி மனைவி தரப்பில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை நீதிபதிகள் எம் சுந்தரம், சக்திவேல் அமர்வு விசாரிப்பதாக இருந்த நிலையில் திடீரென நீதிபதி சக்திவேல் விலகியதால் மனுவை விசாரிக்க நீதிபதிகள் நிஷா பானு, பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வை அமைத்தது உயர்நீதிமன்றம்.